அகரத்தின் அன்பு வணக்கங்கள். யமதர்மராஜன் என்று சொன்னாலே அவருடைய கோர முகம்தான் நம் ஞாபகத்திற்கு வரும். பொதுவாக யமதர்மராஜன் கருப்பு முகம், சிவந்த கண்கள், தலையில் இரண்டு கொம்புகளை வைத்து கொண்டு இருப்பார். பார்ப்பதற்கே கொடூரமாக ஒருவித பயத்தை ஏற்படுத்துவது போல அவருடைய முக அமைப்பானது இருக்கும். ஆனால் அவருடைய முகம் தொடக்கத்திலிருந்தே அப்படி கிடையாது. தொடக்க காலத்தில் யமதர்மராஜன் மிகவும் அழகாக இருந்தவர்தான். தான் தான் அழகு என்ற ஆணவத்தில் யமதர்மராஜன் இந்திரலோகத்தில் இருந்த தேவலோக பெண்களுடன் கொஞ்சி குழாவிக்கொண்டே இருந்தார். ஆகவே தன்னுடைய அழிக்கும் உயிரை எடுக்கும் கடமையை மறந்து தேவலோக பெண்களே கதி என்று கிடந்தார் யமதர்மராஜன். தன் கடமையை சரிவர செய்யாததால் பூலோகத்தில் இறப்பு இல்லாமல் மக்கள் கூடிக்கொண்டே இருந்தாங்க. இதனால் பூமி பாரம் தாங்க முடியாமல் இருந்தது. அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு உணவு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி இல்லாமல் பூமியே குழப்பமடைந்தது. இதனை பார்த்த சிவன் யமனுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே சிவபெருமான் யமனை கைலாயம் அழைத்தார். யமதர்மரும் சிவனை காண்பதற்காக கைலாயம் வந்தார். சிவன் யமனை அன்போடு வரவேற்று அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர சொன்னார். சிறிது நேரம் யமனிடம் நலம் விசாரித்த சிவன் பிறகு யமனிடம், யமா, அருகில் இருக்கும் தாமரை குளத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறாயா என்றார். யமனும், இதோ கொண்டு வருகிறேன் என்று அருகிலிருந்த தாமரை குளத்திற்கு சென்றார். அங்கு சென்று தண்ணீர் எடுக்க கீழே குனியும் போது தாமரை குளத்தில் கருப்பு நிறத்தில் கொடூரமான உருவம், கோர பற்கள், சிவந்த கண்கள், தலையில கொம்பு வச்ச மாதிரி ஒரு உருவம் தெரிந்தது. அதை பார்த்த உடனே பயந்து போன யமதர்மராஜன் நேராக சிவனிடம் ஓடி வந்தார். ஐயனே, அந்த குளத்தில் கருமையான உருவம், கோர பற்கள், சிவந்த கண்கள், தலையில கொம்பு வச்ச ஒரு உருவம் தெரிகிறது என்று சிரித்து கொண்டே சிவனிடம் கூறினார். அதற்கு சிவபெருமான், உன்னுடைய தலையை தொட்டு பார், நீ அந்த குளத்தில் பார்த்தது உன்னுடைய உருவத்தை தான் என்றார். உடனே யமன் தன்னுடைய தலையை தொட்டு பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அவரின் தலையில் இரண்டு கொம்புகள் இருந்தது. ஐயனே, நான் அழகின் உச்சத்தில் இருந்தேன். இப்படி என் உருவத்தை மாற்றி என்னை நானே வெறுக்கும்படி செய்துவிட்டீர்களே. இப்போதே என்னுடைய பழைய உருவத்திற்கு என்னை மாற்றுங்கள். ஏன் இப்படி ஒரு கோர முகத்தை எனக்கு தந்தீர்கள் என்றார். அதற்கு சிவபெருமான், நீ அழகு என்ற ஆணவத்தால் உன்னுடைய கடமையை மறந்துவிட்டாய். உன் கடமையை மறந்ததற்கு தகுந்த பாடத்தை புகட்ட எண்ணினேன். அதன் விளைவே இது என்றார் சிவன். தன்னுடைய இந்த கோர கொடூரமான முகத்தை போக்கி பழையபடி என்னை அழகாக மாற்றுங்கள் என்று சிவனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டார் யமன். உடனே சிவபெருமான் தன் கண்களை மூடி தியான நிலைக்கு சென்றார். மீண்டும் மீண்டும் சிவனை அழைத்து பார்த்தார் யமன். ஆனால் சிவன் ஆழ்ந்த தியானத்திற்கு மூழ்கிவிட்டார். சிவன் தியானத்தில் மூழ்கிவிட்டதால் அவரிடம் இனி நாம் எந்த உதவியையும் எதிர்பார்க்க முடியாது என்பதனை உணர்ந்த யமன் நேராக பிரம்மதேவனிடம் செல்ல முயற்சித்தார். ஆனால் பிரம்மனுடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை சிவபெருமான் கொய்துவிட்டாரே, எனவே பிரம்மனால் எப்படி இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்று பிரம்மனையே நிந்தனை செய்துவிட்டு நேராக விஷ்ணு பகவானிடம் சென்றார் யமன். அங்கு விஷ்ணு பகவானிடம் சென்று தனக்கு மீண்டும் பழைய உருவத்தை தரும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு விஷ்ணு பகவான், உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்கலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீ பிரம்மதேவனையே நிந்தனை செய்துவிட்டாய், எனவே உனக்கு சாப விமோச்சனம் என்பது கிடையாது. பிரம்ம விதியை எவராலும் மாற்ற முடியாது என்று கூறினார் மகாவிஷ்ணு. அதனை கேட்டு யமன் செய்வதறியாது தவித்தார். மேலும் மகாவிஷ்ணு, நீ இந்த கோர முகத்தை வைத்து கொண்டே உன்னுடைய கடமையான அழிக்கும் தொழிலை செய்து வா. அதற்கு உதவியாக ஒரு பாச கயிற்றையும் ஒரு எருமையையும் தருகிறேன். மேலும் மனிதருடைய பாவ கணக்குகளை சரிபார்க்க சித்திரகுப்தன் என்பவரை உனக்கு உதவியாக தருகிறேன் என்று கூறிவிட்டு விஷ்ணு பகவான் அங்கிருந்து மறைந்து செல்கிறார். அன்றிலிருந்து தன் அழகான முகத்தை இழந்த யமன் தன்னுடைய அழித்தல் தொழிலை கண்ணும் கருத்துமாக செய்து வருகிறார். இந்நிகழ்வே யமன் தன்னுடைய அழகான முகத்தை இழந்ததற்கு காரணமாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.